Hi friends, welcome back to Kripa's Vlog. So, today we are going to see an unboxing video. We are going to unbox what we are going to do. So, I am going to unbox a new empty helmet. Let's go to the video. First of all, I have a store. ஆன்லைனில் வாங்கினாலும் அவங்கக்கிட்ட ஷாப்பில் வாங்கினாலும் ப்ரைஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஆன்லைனில் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா சம்டைம் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் நல்ல ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஹெல்மெட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எம்டியோட தண்டர் 3 சீரீஸ். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து செக் பண்ணி தான் இதை வாங்கினேன். அதனால ஒரு ப்ராப்பரான ஒரு அன்பாக்சிங்கில் இருக்க ஸ்டெப்ஸ் இதில் இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு இதுலேருந்து நம்ம ஹெல்மெட்டை எடுத்து வெளியே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஹெல்மெட். இது வாங்கும்போது கூட என்னென்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு நான் சொல்கிறேன். அண்டு இதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கம்பல்சரி. இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது வந்து கம்பல்சரியாக வாங்கினா மட்டும்தான் உங்களால் ஹெல்மெட்டை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இல்லைனா வந்துட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஹெல்மெட் ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் இது நான் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஆக்சுவலி ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, இது எனக்கு தேவையும் படுன்றதுனால இதை நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 சம்திங் நினைக்கிறேன். எனக்கு 280 அவ்வளோ கொடுத்தாங்க, எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. அண்டு இது வந்து ஹெல்மெட்டோட கூட வந்த விஷயம். ஒரு ஹெல்மெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படி ஹெல்மெட்டை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இந்த ஹெல்மெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இது யூசர் மேனுவல். அண்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இது வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து உங்கள் வைசரில் பேஸ்ட் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அண்டு இது வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இருக்க சன் வைசர்ஸில் வந்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் இருக்கும் இந்த வைசர் ப்ரொடெக்டர். அது முன்னாடி இருக்கும் நீங்கள் புதுசாக வாங்கும்போது. இது இன்னொரு விஷயம் இருக்குது, ஈஸி ஃபிட் சன் கிளாஸ்னு இருக்கும். இது வந்து இந்த ஹெல்மெட்டோட இன்னொரு ஃபீச்சர். ஏன்னா நார்மலி நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சன் கிளாஸ் போடுறது வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு ஸ்பேஸ் நிறையவே இருக்கும். அதனால் ஈஸியாக உங்களால் ஐ வேர் வந்துட்டு ஹெல்மெட்டை வேர் பண்ணிக்கிட்டே உங்களால் வேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எம்டியில் இந்த சீரீஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டர் 3 ஸ்னைப்பர். ஸோ தண்டர் 3ன்றது அவங்களோட மாடல். ஸ்னைப்பர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு கிராஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சில நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட நேம் வந்துட்டு ஸ்னைப்பர். ஸோ ஏன்னா இதோட கிராஃபிக்ஸ் வந்துட்டு ஸ்னைப்பர் ரிலேட்டடாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எம்டி ஹெல்மெட் சின்ஸ் 1968. இது அவங்களோட ட்ரேட்மார்க். மோஸ்ட்லி நிறைய ஹெல்மெட்ஸில் வந்துட்டு ஒன்லி எம்டியோட சிம்பிள் மட்டும் வரும். இங்கே வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓகே, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பான் டு ரைட். அண்ட் இங்கே ஒரு பீஸ் சிம்பிள். அண்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒரு ஸ்கல் கிராஃபிக் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இதை நான் செலக்ட் பண்ணதுக்கு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அப்படியே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்திங்கன்னா ஒரு ant.n. இந்த இடத்துல சூப்பர்வா எம்டி ஹெல்மெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சிம்பிள். இந்த இடத்துல வந்து புல்லட்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ண பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா JCC இருக்கும். ஜஸ்ட் கிரியேட்டிவ் கஸ்டம் அவங்களோட லோகோ ஒன்று இருக்கும். அண்ட் ஒரு ஸ்னைப்பரோட ஒரு ஃபுல் ஒரு பிக்சர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க கிராஃபிக்ஸில். அண்ட் இதுதான் இதோட ஓவரால் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி இந்த ஃப்ளோரசன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் ரைட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் இதோட டிசைன். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்துட்டு அதோட ஏர் வென்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு டூரிங் பர்பஸ்க்காக ஒரு ஹெல்மெட் வாங்கும்போது நீங்கள் ரொம்ப நேரமாக ரைட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து ஏர் வென்ட்ஸ் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சின்னில் ஒரு ஏர்வென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெட்டில் ஒரு ஏர்வென்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏர்வென்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஏர் அவுட் வந்துட்டு இங்கே ஒரு வென்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏர் அவுட்டுக்கு. ஸோ உங்களுக்கு ஏர் வந்து ஈஸியாக ட்ராவலாக இது வழியாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதில் இருக்க ஏர்வென்ட்ஸ்.
அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து ஏரோடைனமிக்ஸ். ஸோ இதோட ஏரோடைனமிக்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நீட்டாகவே இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணும்போது ஏர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இதில் பட்டு ஈஸியாக வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஏரோடைனமிக்ஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ் இன் திஸ் ஹெல்மெட். ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஓவரால் ஹெல்மெட்டோட ஷெல்லு. ஓகே, ஸோ எப்பவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எம்டியோட ஹெல்மெட் ஷெல் வந்துட்டு நல்ல ஒரு சாலிடாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, சூப்பராக இருக்குது ஷெல்லு. இந்த ஷெல்லோட மெட்டீரியல் வந்துட்டு பாலிகார்பனேட்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாக்டாக என்ன மெட்டீரியல்ன்றதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். ஸோ ஷெல் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷெல். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இதோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹெல்மெட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஹெல்மெட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்னா 1350 grams to 1400 grams வந்துட்டு ஒரு ஐடியல் வெயிட். பட் இது வந்து 1550 ± 50. ஸோ ஐடியலி ஸ்பீக்கிங் இதோட வெயிட் வந்து பிடான ஹையர் சைடு தான் இருக்குது. பட் ஆனால் வெயிட் வந்துட்டு நீங்கள் தூக்கி பார்க்கும்போது இருக்க வெயிட் மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் அதை வேர் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த லெவலில் அதோட ஏரோடைனமிக்ஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் நீங்கள் அந்த வெயிட்டை எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது இருக்கும். இதோட ஷேப் படி பார்த்தீங்கன்னா தோ இது வந்து 1550 gram ± இருந்தாலும் அவ்வளோ வெயிட் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்டி மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ஹெல்மெட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு ஒரு ஹெல்மெட்டை மேக் பண்ணும்போது டெஃபினட்டாக அதோட வெயிட்லேயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஓவர் வெயிட்டட் ஹெல்மெட் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வெயிட்டை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேணாம். நான் பர்சனலாக வந்துட்டு வேர் பண்ணி பார்த்துருக்கேன், பார்க்கும்போது வெயிட் அந்தளவுக்கு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேருமே இதே ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குமே ஓவராக எந்த வெயிட்டுமே தெரியல. ஸோ இது இன்னொரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட சர்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் இசிஇ சர்டிஃபைட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாட் வந்துட்டு யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் இசிஇ வந்துட்டு யூகே ஸ்டாண்டர்ட். இசிஇ வந்துட்டு டாட்டை விட ஒரு லெவல் அபவுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டியூவல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இட்ஸ் அ வெரி சாலிட் ஹெல்மெட் அண்ட் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது ஷெல்லு, அண்ட் கிவ்ஸ் யூ மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் இன் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைசர் பற்றி பார்க்கலாம். ஸோ வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வைசர் தான். ஓகே, கிளியர் வைசர் தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு டூரிங் பர்பஸ் எந்த ஒரு ஹெல்மெட் எடுத்தாலும் கிளியர் வைசர் எடுங்க, கிளியர் வைசர் தான் பெஸ்ட்டு. பிளாக் வைசர்ஸ் அந்த வந்து டல்லான வைசர்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா நீங்கள் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து விசிபிலிட்டி பற்றி மட்டும் பேசுறது, விசிபிலிட்டி டு சம் எக்ஸ்டென்ட் வந்து டே நைட் கிளாஸ்லாம் சொல்லுவாங்க, நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். டு சம் எக்ஸ்டென்ட் கரெக்டாக தான் இருக்கும், பட் ரொம்ப ஒரு டார்க்கான பிளேஸில் போகும்போது உங்களால் அது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டும் ஓட்ட முடியாது, ஏன்னா ஹைவேஸில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும், நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதனால் உங்களால் ஃப்ரீயாக வந்து வண்டியை ஓட்டவும் முடியாது. ஸோ அதனால் எப்பவுமே கிளியர் வைசர் போங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் கிளியர் வைசர் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அண்ட் இதில் வந்து டுயல் வைசர் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கிளியர் வைசர் உள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வைசர் ஒன்று வரும், இது வந்து யூவி ப்ரொடெக்ஷன். ரெண்டு வைசருமே யூவி ப்ரொடெக்ஷன். இது வந்து டார்க் வைசர்ஸ், இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹாட் சனில் ரைட் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டுயல் வைசர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வைசரை பற்றி இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். ஸோ இதோட திக்னஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 mm வரும். ஸோ நார்மலி இருக்க ஹெல்மெட்டோட வைசர்ஸை விட இது கொஞ்சம் திக்கு. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.6 mm அப்படி தான் இருக்கும். எம்டியில் இந்த சீரீஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ் எம்டி போனால் மட்டும் இது வந்து 2 mm இருக்கும். ஸோ இது வந்து சீக்கிரத்தில் வந்து பிரேக் ஆகாது, இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காம்பட்டபிள் ஃபார் ஆன்டி ஃபாக் வைசர்ஸ் ஆஸ் வெல். அண்ட் அடுத்தது வந்துட்டு இதோட பேடிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதோட பேடிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு ஸ்னக் ஃபிட்டு தான் அது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. கலர் வந்துட்டு டியூவல் கலர் ஆஷ் அண்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. உள்ளே நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து சூப்பராக இருக்குது. அண்டு ஒரு டியூவல் கலர் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து நெட்டடு சின் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு மேலே இருக்க மாடல்ஸ் போனீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். பட் நான் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நெட்டடு சின் கார்டு தான். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏர் வந்துட்டு ஓரளவு ஃபில்டர் பண்ணாலும் உள்ளே கொஞ்சம் ஏர் கொஞ்சமாச்சு இருக்கணும், ரொம்ப இதுவாக வேணாம். அது வந்து ஒரு ரேசிங் பர்பஸ்க்காக இருந்ததுனால் நீங்கள் ஃபுல் க்ளோஸ் எடுக்கலாம். பட் டூரிங் பர்பஸ் வந்துட்டு நீங்கள் கம்ஃபர்ட்டுமே பார்க்கணும், சேஃப்டி ப்ளஸ் கம்ஃபர்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் இப்போ பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் இதோட ஸ்ட்ராப்பு. ஸோ ஸ்ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டீரிங் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீரிங் வந்துட்டு சேஃப்டி வந்துட்டு இதை விட ஒரு லெவல் அது அதிகம். ஓகே, அட் த சேம் டைம் அதோட என்ன சொல்லி யூசபிலிட்டின்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா இது வந்து நம்ம வந்து டூரிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், டீரிங் வந்து மோஸ்ட்லி ஃபார் ட்ராக்கிங் பர்பஸ். ஓகே, நீங்கள் ட்ராக் போகிறீங்கன்னா
ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு ஸ்டாப்பை நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட ட்ராக் முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுவீங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஆல் டுகெதர். பட் டூரிங்னு வரும்போது சம்திங் டிஃப்ரெண்ட், கரெக்ட். நீங்கள் வந்து க்ளவ் வேர் பண்ணியிருப்பீங்க, அந்த நீங்கள் நிறைய இடத்துல பிரேக்குக்கு ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நீங்கள் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் பேசிக்கலி டூரிங்கில். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டீரிங்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட க்ளவை வந்துட்டு கழட்டணும். க்ளவை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஹெல்மெட் ஸ்டாப்பே எடுக்க முடியும் ஒரு ஒரு எமர்ஜென்சினா. பட் குயிக் ரிலீஸ் இருக்கிறதுனால நீங்கள் க்ளவ் வேர் பண்ணிகிட்டே வந்து ஈஸியாக அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு குயிக் ரிலீஸ் வந்து அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு அதை தான் பார்த்தேன். டீரிங் வந்துட்டு இட்ஸ் சேஃப்டி பர்பஸ் ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் டீரிங். இதுவுமே வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகுது. இதுலேயுமே வந்து அந்த மாற்ற இடம் வந்து கிளியராக டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு புல் பண்ணாலே அது ஓப்பன் ஆகும். ஸோ குயிக் ரிலீஸும் இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ ஐ திங்க் நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஹெல்மெட்டோட ஃபீச்சர்ஸை வந்துட்டு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிரவும் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இந்த ஹெல்மெட் பற்றி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இன்ஸ்டாலையுமே எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங் கைஸ். அண்ட் முக்கியமான விஷயம் நான் அதோட ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லையும் சரி ஷாப்லேயும் சரி 6600 ருபீஸ் வருது வித் டேக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் 6600 இதோட ப்ரைஸ். இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஹெல்மெட் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்மெட் வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட் வீடியோஸ் பைக் ரிலேட்டட் ஃபுட் ட்ராவல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டப் ரிலேட்டட் வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அவர் மீட் கேஸ் அனதர் வீடியோ. அண்ட் இதில் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கேஸ். பை.